உள்ள போ சொல்லுங்க. என்னடி சொல்ற? என்ன என்னடி இப்படி சொல்லி சொல்லி தானே என் வாயை அடைச்சிங்க? அவன் நம்ம குழந்தைடி, நோய் வந்தாதான் மருந்து கொடுக்கணும். மருந்த கொடுத்து நோய் ஆக்கிடாதன்னு சொன்னீங்களே, இப்படி விஷமா வந்து நிக்கறாளே. என்ன ஆயிடுச்சு? ஒன்னும் ஆகல. இல்ல இன்னும் ஒன்னும் ஆகல. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டி போய் நிறுத்திருக்க. இன்னும் ஒன்னும் ஆகல. சொல்லிருக்கலாமே, எங்கிட்ட சொல்லிருக்கலாமே. அப்படியே போட்டானா என்ன பார்த்தா பிடிக்கல. உங்ககிட்ட சொல்லிருக்கலாமே. எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, எனக்கு உடனடியா ஒரு ஆம்பளை வேணும்னு. நீ வயலிருந்து நெருப்பா கொட்டுறீ. அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அவரும் காலையிலேயே ஆபீஸுக்குன்னு கிளம்பி போயிடுவாரு. அவளும் இங்க வந்துருவா. அந்த அம்மா தான் பாவம். அந்த வீட்டுக்குள்ள அந்த அம்மாவும் அந்த வீட்டு பூஜை ரூமும் உள்ளுக்குள்ளே புழுங்கி புழுங்கி எவ்வளோ கஷ்டம். என்னடா என்ன என்னடா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்க? ஆமா. என்ன ஆமா? ஒரு பொண்ணோட லைஃப் நான் சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்கேன், எப்படிடா உனால ஐஸ்கிரீம் சாப்பிட முடியுது? நானும் சீரியஸா தான் கேட்டேன், ஆனா மேட்டர் சீரியஸா இல்லையே. எதுடா சீரியஸா இல்லங்கற? மொத்த வாழ்க்கையும் வேண்டானு அந்த பொண்ணு உட்கார்ந்திருக்கா தெரியுமா? கொழுப்பு வேற என்ன? ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா? ஐயோ சித்தி, இப்ப என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பாரு. ஒரு அம்மாக்கும் பொண்ணுக்கும் சண்டை, இது ஒரு மேட்டரா? சண்டை இல்லன்னாதான் மேட்ரு. ஆனா நீ கொடுத்தா பாரு ஒரு பில்டப். அத்தாடி, அவ யார் தெரியுமா? அவ எப்படிப்பட்டவ தெரியுமா? அவ எப்படி இருந்தா தெரியுமா? பாட்சால தலைவருக்கு கூட இவ்வளவு பெரிய பில்டப் இருக்காது சித்தி. வாய் மூடுறா, உனக்கு இதெல்லாம் காமெடியா இருக்குதா? எதுக்கு இப்ப டென்ஷன் ஆவுற?
ரொம்ப சிம்பிள் லாஜிக் சித்தி. யோசிச்சு பாரு, தப்பண்ணவன் எவனோ ஒருத்தன், அவன் நேரம் எங்கேயாவது சந்தோஷமா ஜாலியா இருப்பான். ஆனா தப்பே பண்ணாத இவங்க ஏன் இப்படி இருக்கணும்? இப்ப என்ன பண்ணணுங்கிற? ஒண்ணு, இதெல்லாம் ஒரு மேட்டரானு தூக்கி போட்டுறணும், இல்ல அவனை தேடி கண்டுபிடிச்சு அவனை போட்டுறணும். ஏ அறிவே, படிச்சவன் தானே நீ? ஏன் படிச்சவன் அடிச்சா வலிக்காதா, இல்ல படிச்சவன் வெட்டினா இறங்காதா? என்ன பாக்குற? இங்க சைலண்டா வாழணும்னாலே முதல்ல ஒரு வயலண்ட் வேணும் சித்தி. போடா.